உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் புது வருடத்தன்று தவறாமல் உங்கள் வீடுகளில் இதை செய்யுங்கள். உங்களை பிடித்த பீடை தரித்திரம் அனைத்தும் விலகி சகல சௌபாகியங்களும் பெருகும். என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புது வருடம் அப்படின்றது நம்ம இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாமே மறைந்து நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இந்த பிறக்கக்கூடிய புது வருஷத்துலையாவது நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை அடையணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆசைகள் நிறைவேறதுக்காகவே கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள், கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம் இல்லைங்களா. அதுலேயும் இந்த வருடத்துடைய கடைசி நாள் அப்படின்றது இந்த ஞாயிற்றுக்கிழமை. அப்படிப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமையே இந்த விஷயத்தை செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இந்த பீடை பிணுக்குகள் இதெல்லாமே நீங்கி சிவபெருமானுடைய அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா புது வருடம் அப்படின்னு சொன்னாலே அந்த நாளில் முதல்ல வந்து கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்து நாளை தொடங்குவது நிறைய பேருடைய பழக்கமாக இருக்கும். இன்னொரு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே பூஜை எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி குடும்பத்தோடு பூஜைகள் செய்வது அப்படின்றது இன்னுமே நல்லது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருஷ்டி அப்படின்றது எடுக்க வேண்டும். வீட்டில் இருக்க பெரியவங்களை உட்கார வச்சு நம்ம எல்லாருமே உட்கார வச்சு பெரியவங்க வந்து திருஷ்டி கழிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளை பிடிச்ச பீடை தரித்திரங்கள் இதெல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இது தான தர்மங்கள் செய்யலாம். முக்கியமாக அந்த திருநங்கைகளுக்கு ஏதாவது நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய உடைகள், உணவு, இனிப்பு இதெல்லாமே வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அப்படின்றது நீங்கும். அதோடு அவங்களுக்கு தானம் செய்துவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் பெறுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா திருநங்கைகள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது ஒரு ரூபாயாவது கொடுத்து அவங்க கையால் வாங்கி அதை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானதாக கருதப்படும். அதனால்தான் வட இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக திருநங்கைகளை வந்து மதிப்பாங்க. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி அந்த விசேஷத்துக்கு அவங்களையும் அழைத்து அவங்கக்கிட்ட ஆசி வாங்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது வட இந்தியர்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர் வாங்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திரு யாராவது இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாமே செய்து கொடுக்கறது, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி சகல சௌபாகியங்களும் தேடி வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.